பாய்ஸ் டயரில் காற்று இல்லை நினைக்கிறேன், ஒரு மாதிரி இழுக்குது, சுத்தமாக இல்லையா இல்லை இறங்கிருச்சான்னு தெரியல. இல்லைங்க முன்னாடி போய் தான் பார்க்கலாம். இந்த ஹீல்ஸ் தாண்டிட்டோம்னா அங்கே போய் எதை கடை இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க இந்த ஊர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபாரஸ்ட் ஏரியாவாம், ஸ்லோவாக போகணுமா, ரெண்டு மலைகளுக்கு நடுவில் போகுதுங்க ரோடு, வண்டி இழுக்க மாட்டேதுங்க, காற்று தான் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி ஆகணும். கொஞ்சம் மெயினான பகுதி இல்லை, அதனால் வந்துட்டு ஏற மாட்டேன்ருச்சு, அதுதான் பிரச்சனை. ஒசூர் பக்கத்தில் வந்துட்டாங்க. சூப்பராக இருக்கு, கிளைமேட் தாங்க செம்மையாக இருக்குது. வெயிலும் இல்லை மழையும் இல்லை, அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு. பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒசூர் வந்துட்டேன். டயர் ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சு, ஸோ அதான் இங்கே ஒரு மெக்கானிக் செட் இருந்துச்சு, அப்படியே ஏர் ஃபில் பண்ணியாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏர் கம்மியாக இருக்கும், மைலேஜ் ட்ராப் ஆயிருங்க, அதனால தான் ஏர் ஃபில் பண்ண வந்தாங்க. நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. லைட்டாக மழை தூருது. இது எவ்வளோ தூரம் போட்டு கார் பாருங்கள், எவ்வளோ நிற்கிது பாருங்கள் லைனப்பில். எமர்ஜென்சிக்கெலாம் அதில் வந்தோன்னா அவ்வளோதான். எங்கிட்டு போகுது வண்டி திரும்ப, ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ரோடு. எப்போவுமே ஏர் கம்மியாக வச்சுதாங்க ஓட்டுவேன், ஏன்னா லோக்கலில் அந்த எங்கள் ஏரியாலாம் ரொம்ப ரோடு மோசமாக இருக்கும், ஏர் ஃபுல்லாக இருந்ததுன்னு ஒரு மாதிரி அப்படியே வைப்ரேட் ஆகும். அப்படியே ஓட்டி ஓட்டி இப்போ உங்கள் டயர் ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்கும், இப்போ ஒரு மாதிரி இருக்குது ஓட்டுறதுக்கு. நல்லாயிருக்கு, இந்த மாதிரி இருந்தால் தான் கார்னரிங்லாம் நல்லா வரும். அந்த பக்கம் பாருங்கள், பயங்கரமாக மழை பெய்யும் நினைக்கிறேன், இருட்டாக இருக்குது. கர்நாடகாவுக்குள்ளே வந்துட்டான் நினைக்கிறேங்க பாருங்கள், போர்டு எல்லாமே ஃபுல்லாக கன்னடத்தில் தான் இருக்குது பாருங்கள். நிறையா வண்டி இதுக்கு மேலே ஃபுல்லாகவே எல்லாம் கேஏ வண்டி தான் பார்க்க முடியும், டிஎன் வண்டி அதிகமாக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மெக்கானிக் செட்டில் இருந்த பசங்கள் வந்து என்ன லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்கன்னு தெரியலங்க, ஹிந்தி பேசுகிறாங்களா இல்லை கன்னடா பேசுகிறாங்களா தெரியல. ஹாய் குட்டி பையன் பாதிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதாங்க. தமிழ்நாட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் பைக்கில் வர்றேங்க. போகலாம், இன்னும் 10 ஸ்டேட்டை தாண்டி போக வேண்டியிருக்கு, லடாக்கோடு சேர்த்து 12 ஸ்டேட்டு கவர் ஆகும் நம்ம போகிற ரூட்டு. கிளைமேட்டு தாங்க வேறு லெவல், சூப்பராக இருக்குங்க. இங்கே இந்த பைக்குக்கும் டோல் வாங்குவாங்கல்ல, அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரில. இன்னும் பெங்களூர் வந்து எவ்வளோ தூரம்னு தெரியலையே, தெரிலங்க போகிறோம். அவ்வளோ தூரமாக இருந்தால் என்ன பண்ணப்புறம், லைனிங் ஜாக்கெட்டு போட்டு குளிருதுங்க, பயங்கரமாக குளிருது. பாருங்கள் மேக்ஸிமம் எல்லோரும் வந்து ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க டூ வீலர்ஸ் எல்லாம், ஏன்னா அந்தளவுக்கு குளிருது. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியலை போல், நம்ம புதுசாக வரோம் இல்லை இப்போ இந்த கிளைமேட்டுக்கு அப்படி இருக்கான்னு தெரில. இங்கே பெட்ரோல் வந்து கம்மியாங்க கர்நாடகாவில், முடிஞ்சளவுக்கு இங்கேயே பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடாதுதான். இன்னும் 3 பாயிண்ட் இருக்குது, 3 பாயிண்ட்னா எப்படியும் 5 லிட்டர் இருக்கும் குறையாமல். இன்றைக்கி வந்து கர்நாடகா தாண்டி ஆந்திரா போயிடலான்னு நினைக்கிறேன். அனந்தபூர் வந்து ஆந்திரா தானே, செம்ம க்ளவுடு, மழை தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அந்த பக்கம் ஒசூர்லாம் பார்த்தீங்கன்னா
சேம் ஒரு சிக்ஸ் வே தாங்க, ஆனால் செம்ம பரபரப்பாக இருக்குது. எல்லோரும் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் எல்லோரும் ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. ரே போனால் ஹைதராபாத்தே போயிடலாம் போலங்க இன்றைக்கி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே. அங்கேருந்து நாமக்கல்லேருந்து 700 and something kilometers வந்துச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:30 தான் ஆகுது. பெங்களூர் போயிடலாம் கொஞ்ச நேரத்தில், ஒரு ஒரு மணிக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். பெங்களூர்னு எவ்வளோ தூரம் தெரியலையே. பெங்களூர் 24 ஆமாம். ஸோ இன்னொரு அரை மணி நேரத்தில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மணிக்குள்ள அங்கே போயிடலாம். அப்படியே வந்துட்டு ஈவினிங்குள்ளே போயிடலாங்க அனந்தபூர். ஹைதராபாத்தே போயிடலாம்னு நினைக்கிறேன். மேலே என்னங்க மெட்ரோவா? மெட்ரோவா என்னும் தெரியலையே. இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்தா மெட்ரோ மாதிரி தான் இருக்குது தெரியுது. என்னன்னு தெரியலங்க. இல்லை ரோடு தானா? ரோடுனா ஏதாவது பஸ் ஏதாவது போகும் மேலே. மெட்ரோ தான் நினைக்கிறேங்க. ஹாய். ஆஹா, மழை தோடுதுங்க. இந்த மழை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நிறைய வந்தால் தான் பிரச்சனை நமக்கு. இதெல்லாம் சும்மா அப்படி தூசு மாதிரி தட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்கலாம். மெட்ரோ தாங்க மேலே. மெட்ரோவில் ஒரே ஒரு டைம் போயிருக்காங்க சென்னையில். மலை தூரல் நிறையா வந்துருச்சுங்க, நிறைய வருது. ஆஹா, அப்படியே ஓரம் கட்டி ட்ரெயினில் ஏற்பட்டு போயிடுவோம். இந்த இடத்துல நிற்கலாமான்னு தெரில, பாப்போம். மழை வந்துருச்சு, மழை வந்துருச்சு. ஆஹா, ஃபோனை மட்டும் எடுத்து உள்ள வச்சிருவோம். காய்ஸ், லைட்டாக மழை வந்துருச்சு. ஸோ அப்படியே பிரிட்ஜு கடையில் நின்று கொஞ்ச நேரம் சேஃப்டியாக எதுக்கும் ரெயின் லேயர்லாம் எடுத்து மாட்டிட்டேன். உடனே நின்றுச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா சத சதச தான் இருக்குது. ஐயோ, சைடு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, எடுத்தனே. மறந்துட்டேன், நல்ல வேலை. இண்டிகேட்டரில் தெரிஞ்சிருச்சு. இந்த இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் இல்லைங்க இதில், அது பெரிய பிரச்சனை. ஆனால் என்ன செய்ய, வருங்காலத்தில் வந்துட்டு என்னென்ன தெரியுமா அப்கிரேட் பண்ணணும். இந்த டிஸ்பிளே, டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச்சு, அப்புறம் அந்த அப்சைடு பாக்ஸு, யூஎஸ்டி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் வந்து ஸ்லிப்பர் கிளச்சு, அப்புறம் டூல் சேனல் ஏபிஎஸ்ஸு, இதெல்லாம் கொடுத்து வேறு மாதிரி வருவாங்க பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வெர்ஷன் வரும்போது இதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம எங்கே போனோம்? ஐயோ, இதே வேறு இங்கே மாட்டிகிட்டேன், ஒன்றுமே தெரிலங்க. இப்போ என்ன பிரச்சனைனா திரும்ப மழை வந்துச்சுன்னா ஷூ தான் நனைஞ்சிரும். அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நுழைஞ்சு போயிடலாமா? வேண்டாம், வெயிட் பண்ணுவோம். இமாலயன் இது என்னமோ எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்குன்னு தெரிலங்க. ஓ, அந்த கொரோனா இருந்தது. மாஸ்க்கு போடுங்க, ஹேண்ட் சானிடைசர் பண்ணுங்க, அப்புறம் வந்து 3 meter இடைவெளி விடுங்க. அதுதான் இதில் போட்டிருக்கு. அப்படியே போயிடுவோமா? போயிடலாம். சிக்னலு
மழை பெஞ்சினாலே இது ஒரு பிரச்சனைங்க. சத 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 சதான் இருக்கு. ஹிமாலயன் தாங்க வாங்கணும். ஹிமாலயன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹிமாலயன் அடுத்து பைக் வாங்கினா என்ன பைக் வாங்கலாம், என்ன பைக் நல்லா இருக்கும், எதில் போகணும், ஸ்ட்ரைட்டாகவே போகணும். ஃபோனை உள்ளே வச்சுட்டேன், ஒன்றுமே தெரியல. கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சின்ன இடத்துலேயே உட்காந்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பிரைட்னஸ் வேறு கம்மியாக வச்சுருக்கேன். பார்க்கலாம், மழை இல்லைனா ஃபோன் எடுத்து வெளியிலேயே மாட்டிட வேண்டிதான். இங்கே தான் இருட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, முன்னாடி போய் லெஃப்ட்டில் போகணுங்க. கொஞ்சம் தூரத்தில் கரெக்டாக தான் போகிறோமா இல்லை அந்த ரோட்டில் போயிருக்கணுமான்னு தெரியலையே. விட்டு சுத்த விட்டுறாதே சாமி. ஆலன் கரெக்டான ரோட்டில் தான் போகிறோமா, அது மாதிரி தான் இருக்குது. பேசாமல் கூகுளுக்கு நம்ம மேலே என்ன பேர் வச்சிடலாங்க, நல்லாயிருக்குல்ல. ஓய் அடப்பாவிகளா, இப்போ தாங்க காங்கிரீட் போட்டிருக்காங்க, அதில் கொஞ்சம் விட்டான். இங்கேயா நின்றுட்டு கூகுள் மேப் எடுத்து ஒழுங்காக பார்க்கணுங்க. எந்த திசை நோக்கி போயிட்டுருக்கேன்னு எனக்கே தெரியல. ஏதோ ரூட்டு சொல்லுது, அதில் போயிட்டுருக்கேன். அப்போவே அந்த கூகுள் தம்பி அதில் போகணும் தான்ச்சு வழி மாறி இப்போ வந்து வேறு பக்கம் கிட்ட கூட்டிகிட்டு போகுது. ஒன்றே மாதிரிலாம் என்னால் வர முடியாது சாமி. கைஸ் இந்த படத்துலலாம் டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு காரு பைக்கெலாம் முடிச்சுட்டு இந்த லஞ்சம் மாதிரி வாங்குவாங்கள்ல, அது மாதிரி இங்கே நான் பார்த்தேங்க. ஃபஸ்ட் டைம் அப்படியே கையை ஒழிச்ச மாதிரி வச்சுட்டுப்பா. நாங்கள் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது. ஸோ ஏதோ விசேஷம் போல. அடி பைத்தியக்காரா, எங்கடா என்னை கூட்டு வந்து விட்டுட்டேன். பாய்ஸ் இப்போ பெங்களூர் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. ஆ திருச்சிண்ணா, திருச்சி திருச்சி. ஆ ஜேர்னி வித் ஜிகேண்ணா. நீங்கள் நீங்கள் ப்ரோ எங்க? ஓகே 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 ப்ரோ. லடாக் தான். ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்ஸ். இங்கே வந்து நம்ம ஆளுங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குங்க. அவங்க அவங்க யூடியூப் தான் நினைக்கிறேன், ஆனால் நான் பார்த்தது இல்லைங்க அவங்க சேனல். ஏதோ 220 ரைடரே நம்ம சொன்னார். சந்தோஷமாக இருக்குங்க. இது மாதிரி இனிமேல் நிறைய பேரை பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் டிடிஎஃப் வாசனை கூட மீட் பண்ணியிருக்கலாம், பட் அவர் பதிக்கி அந்த மோனில் இருக்கு. அப்படி மேபி இந்த வாரத்தில் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாங்க. நம்ம என்ன பக்கத்தில் என்ன ஃபோட்டோவே எடுத்துட்டோம், கூடவே இருந்திருக்கேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு மணி நேரம் கூடவே இருந்திருக்கேன். அதுபோல தான் பார்க்கலாம் ஃப்யூச்சர் நம்மளை கூட்டிகிட்டு போகும், எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகும். பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு, அவுட்டர்லேயே போகலான்னு தாங்க நினச்சேன், பட் வந்ததும் வந்துட்டோம். உள்ளே ஒன்று இப்படி பூந்து 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 போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். லேட் ஆனாலும் பரவாயில்ல, அப்படி பெங்களூர் சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள் ராமர் அனுமர் சிலையெல்லாம் இருக்குது. ஆலன் வந்து அடிக்கடி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கா, அப்படி சவுண்டு கொடுக்கல. இதில் போகணும், இதில் போகணும், இதில் போகணும், இதில் போகணும். ரைட்டில் போகணுமா? எங்கே ரைட்டில் போகிறது? நேஷ்னல் ஹைவே அண்டர் கிரவுண்டா? அடா அம்மா,
600 meters இதுலேயே போகணுமா? ஓ ஓ ஓ ஓ, இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி போனால் பள்ளத்தில் விட்டுருவோம். வேண்டாம், சைடில் போயிடலாமா? அப்பா இது ஒரு சின்ன டனல் மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அப்போதைக்கு அடுத்தடுத்து பெரிய பெரிய டனல்ல எல்லாம் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானும் எவ்வளோ நேரம் தான் ஸ்லோவாகவே போயிட்டுருக்கிறது. லக்கேஜ் இல்லைனா போகலாம், உடனே உடனே போயிடலாம். அதுதாங்க பிரச்சனை. சிக்னலு ரைட்டில் ஏறி லெஃப்டில் ஏறி போயிருக்கலாமோ? நடந்து வந்து போயிடலாமா? போயிடலாங்க, என்ன பெரிய மலையா? வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கணுங்க, யூஸ் பண்ணிக்கணும். சைடில் உரைச்சிட போகுது. யாராவது வழி விடுறாங்களான்னு தோணும். சிக்னல் போட்டாங்க, என்ன பண்ணுறது? எப்படித்தான் இங்கே எல்லாம் வாழ்க்கை நடத்தி? அவசரத்துக்கு போக முடியுமா? நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம், அதனால் உள்ளே போயிடலாம். தலை என்ன தலை, எல்லாம் தெரியும் உம்பிழுத்துட்ருக்க. ஆஹா, மறுபடியும் போட்டாங்களே. வெயிட் பண்ணுவோம். பெங்களூரின் வீதிகளில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். இதில் எந்த பக்கம் போனோம்? ஸ்ட்ரைட்டாக போனோம். மைசூர் ரோடு. நம்ம கார் ரூட்டில் தான் போவோம். ஆமாம், என்ன சிக்னலில் நிற்கும் போது இந்த ரைடிங் கியர்ஸ் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. ரொம்ப கணக்கணக்கான இருக்குங்க. இப்போ லக்கேஜ் மட்டும் இல்லைன்னா பூந்து பூந்து போயிடலாம். லைட்டாக மூவ் பண்ணால் போயிடுவேன். போத்தலை போயா நகர மாட்டேங்காரு. நான் போய்க்கிறேண்ணா, ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது, அதுலேயே போயிருக்கலாமா அதுக்கு? ஆமாங்க, நம்ம ரூட்டில் போயிடுவோம். இவங்க சரியில்லை, ஜாலியாக இருங்க. அது இந்த மாதிரி ஓட்டுறது அப்படி சந்த சந்தில் பூந்து 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 போயிட்டுருக்காங்க. அதாங்க லக்கேஜ் தாங்க பிரச்சனையே. இப்போ லக்கேஜ் மட்டும் இல்லைனா வாட ஜல்லு ஜல்னு போயிட்டுருக்கலாம். இன்னொரு பிரச்சனை என்னென்னா டிராஃபிக் சிக்னல்ஸ். நம்ம ஆலன் நம்மளை வழி நடத்துகிறார், நாம் செயல்படுகிறோம். அக்கா ஹீல்ஸ் போட்டாக்கா, அக்கா பாருங்கள் ரெண்டு பக்கம் காலை கீழே விழுந்துட்டு உங்களும் பயப்படுறாங்களோ என்னென்னு தெரியலங்க. எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. இந்த ஆட்டோக்காரங்க தான் சுற்றி சுற்றி வந்துடுறாங்க. இந்த ஊர்லாம் பாருங்கள், பச்சை கலரு கருப்பு கலரு ஆட்டோ கலரை பாருங்கள். பரவாயில்லைங்க, சிட்டிக்குள்ளே இவ்வளோ மரங்கள்லாம் இருக்குது. பேசாமல் இங்கேயே வந்து தங்கிடலான்ருக்குங்க. என்ன லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கொஞ்சம் நாளில் கற்றுக்கலாம். அடுத்த சிக்னலா? கொடுமைடா கொடுமை. போயிட்டு நம்ம ரைட்டில் போகணும். சோப்பு சீப்பு கண்ணாடி பாருங்கள், கொடை கண்ணாடி பஞ்சு மிட்டாய் என்னென்ன விற்கிறாங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். நோ 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 தேங்க்ஸ்.
உண்மையிலே பெங்களூர் சூப்பர் தாங்க. பாருங்கள் சிட்டிக்குள்ளே எவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள். தமிழ் எழுத்துக்களை காண ஆவலோடு உள்ளேன், ஆனால் எந்த ஒரு தமிழ் எழுத்துக்களையும் என்னால் காண இயலவில்லை. போங்க 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 போங்க. தாங்க தெரியுது மலை 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 மலைன்னு பாருங்க, ஏதோ ரேஸுக்கு போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த பாருங்கன்னு சொல்றதுக்குள்ள சிக்னல் போட்டாங்க. இந்த பிரச்சனை ஸ்டார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மழை வரப்போகுது, முன்னாடி எல்லாம் ரொம்ப இருட்டா இருக்கு. செம்மையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்கள, வாழ்ந்தால் இந்த மாதிரி ஊரில் வாழணுங்க, பயங்கரமாக இருக்கு. பெங்களூர் பெங்களூர் தாயா, அப்படியே நிறுத்தி கொஞ்ச நேரம் நிற்க விடுறீங்களாடா, அதுக்குள்ளே எடுத்த போடுறேன். பூந்து 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 போயிடுவோம்ல. இந்த ஆட்டோக்காரன் இல்லைனா நம்ம போயிடலாம், சைடு போட்டுருவோம். இப்போ தான் சொன்னேன் டிராஃபிக்லேருந்து வெளியில் வந்துட்டேன்னு, மறுபடியும் டிராஃபிக்கா, ஏகப்பட்ட சிக்னல்ஸுங்க இங்கே. ஓ பின்னாடி யார் வந்துடப்போகிறாங்க. இப்போ லக்கேஜ் எல்லாம் அந்த சந்தில் பூந்து போயிடுவேன், என்ன பண்ணுறது. இன்னும் ஒரு ரெண்டு சிக்னல் இருக்குது, இதை தாண்டிட்டோம்னா போயிடலாம் நினைக்கிறேன். மழை மட்டும் வராமல் சாமி, வருண பகவானே பார்த்து பண்ணி விடுங்க. சிக்னலில் எவ்வளோ நேரம் கூட நிற்கிறேன், பட் மழை வந்து நனைஞ்சிட்டேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மறுபடியும் மழை வந்து விட்டது கைஸ். பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆயிடுச்சுங்க, என்னென்னா நம்பர் பிளேட் வந்து அந்த INDI நம்பர் பிளேட் போடலையாங்க, அதனால 1000 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. கேமராவில் இங்கேருந்து பார்க்குறாங்க, ரொம்ப தூரத்தில் அங்கே அங்கே வரும்போது தெரிஞ்சிருது உங்களுக்கு. நான் அப்பவும் நினச்சேங்க அந்த நம்பர் பிளேட் சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு, டைம் இல்லாதனால சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன், பட் அதுக்குள்ளே பில்லை போட்டாங்க. ஓகே எல்லாம் இருக்காதான். இங்கே பார்த்தீங்களா பஸ்ஸே இல்லை பட்டாங்க, கேமராவில் பார்க்குறாங்க அங்கேருந்து வரும்போதே. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடிங்காங்க, 70 வந்துக்கிட்டு இருந்தேன் அதுவே ஓவர் ஸ்பீடாக. ஏன்னா 60 தான் வரணுமாங்க, அந்த ஏர்போர்ட் வரைக்குமே ஸ்பீட் லிமிட் வந்து 60 தானாமா, அதனால் அதுக்கு 500 ரூபாயும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது நம்பர் பிளேட்டு அதுக்கு 500 ரூபாயும் போட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம ஊருக்காரங்கன்னா பேசலாம் ஏதாவது இருக்கிறதான். வேகமாய் போய் கொண்டு இருந்த எனக்கு 1000 ரூபாய் பில்லை போட்டு தக்க பாடம் புகட்டிய கர்நாடகா அரசிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி நிறுத்தாமல் போனாலும் நம்பர் பிளேட்டை பார்த்து ஃபைன் போட்டுடுறாங்க, ஆன்லைன்லேயே ஃபைன் வந்துடும் நினைக்கிறேன். நம்பர் பிளேட் நோட் பண்ணிடுறாங்க, கேமரா இருக்குங்க, ஃபுல்லாக ஸ்பீட் கேமரா இருக்குது, ஃபுல்லாக சென்சார் வச்சுருப்பாங்க அப்பில் இருக்கும். நம்ம ஊர்லேயே இருக்குது, இங்கே இருக்கா தானே. 2:30 ஆயிடுச்சு, அனந்தபூர் போயிடலாமா அன்னைக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. முன்னாடி அது ஹோட்டல் இருந்துச்சுன்னா சாப்பிட்ருவோமா, வேணாங்க ஒரு 4 மணி போல் சாப்பிட்டுக்கலாம், பசிக்கலை.
60 தாண்டி போயிட்டுருக்குன்றாட்டே லைட்டாக முறுக்குனாலே போகுதுங்க. நம்ம பொறுமையாகவே போவோம். திரும்ப அப்புறம் ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி பில்லை போட்டுறப்பறாங்க. இனிமேல் சிட்டிக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கவனமாக தான் போகணும். 176 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 2:49 ஆயிடுச்சு. அப்போ 3:45-6 போயிடணும். பசிக்கவே இல்லைங்க, என்னன்னு தெரில. முன்னாடி கொஞ்சம் பாருங்க மக்கா, எத்தனை வண்ணம் கொண்டு வரவேற்கிறது இந்த வானம். பயங்கர மழை போலங்க. அநேகமாக இன்றைக்கி நினைக்காமல் விடாதுன்னு நினைக்கிறேன். அங்கே லைட்டாக மழை வந்துச்சு, பரவாயில்லன்னு வந்தாச்சு. இங்கே இப்படி இருந்தால் எப்படி? என்ன வரண பகவானே, என்ன இது சோதனை? நான் தான் சொல்லியிருக்கல, நான் போகிற வழியில் பட்டு இப்படி இப்படி ஓரமாக நில்லுங்க, நான் போய்க்கிறேன்னு. இப்படி நின்று எப்படி ரோடு இப்படி போய் இப்படி போய் இந்த பக்கம் போயிடணுமா? நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் பாருங்க, அவ்வளோவா இருட்டு இல்லை. ஆனால் இங்கேருந்து எப்படி போகிறது என்று தெரியவில்லை. எனக்கு கோரைடர் யாராவது கிடைத்தால் பரவாயில்லை என்று தோன்றுகிறது. தனியாக செல்வதற்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்க்கலாம், யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்க்கலாம். ப்ரோ எங்கே ப்ரோ இருக்க? சீக்கிரமா ப்ரோ. சென்னை பாய்ஸ் வந்திருந்துருக்கலாம், பட் அவங்க உடம்புல சரியில்லையா, அவங்க அதனால் அவங்க வர முடியலை. நாங்கள் ரிட்டன் போகிறோம் ப்ரோ ஹைதராபாத்திலேருந்து அப்படின்ட்டாங்க. சரி ஓகே ப்ரோ, நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கேன். எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க ப்ரோ, நான் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ. சரி ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, சொன்னதே போதும். இந்த பாலத்தை தாண்டணும்னா மழை வந்துடும், அதுதான் என்னுடைய கணிப்பு. பார்க்கலாம் என்ன ஆகும்னு. ரெயின் பேண்ட்டு போட்டேன்னா பிரச்சனை இல்லை, அதை போட்டுக்கலாமா முன்னாடியே? வந்துட்டான் 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 வந்துட்டான். இங்கே பார்த்தீங்களா, அந்த பக்கம் மழை பெய்யுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முன்னாடி போய் எங்கேயாவது நிற்கணும். மழை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த பக்கம். அதிகமாக வராதுன்னு நினைக்கிறேன். அதிகமாக வரும், ஆனால் ரொம்ப நேரம் பெய்யாது. அனந்தபூர் வந்து இங்கேருந்து 173 கிலோமீட்டர் போகணும். பாய்ஸ் நம்ம சொன்னது வர்ண பகவானுக்கு கேட்டுருச்சு போலங்க. இங்கே பாருங்க, அப்படியே மழை ஓரமாக போகுதா? சூப்பரில், எதிர்பார்க்கவே இல்லைங்க. எங்கேயாவது நின்றுட்டு தான் வரலான்ட்டு வந்தேன், பார்த்தா அப்படியே இந்த பக்கம் போயிடுச்சு. ஓகேங்க, அப்போ நம்ம நிற்கவே தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக போயிட்டுக்கிட்டே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம சொன்னோங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் இந்த பக்கம் மழை பெஞ்சிருக்கு. நம்ம வர்ற நேரம் பார்த்து ஓரமாக போயிடுச்சு. அதுதாங்க, நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்க. யாரெல்லாம் கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. ஆனால் லைட்டாக மழை தூரல் போடுது இப்போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மளை வாழ்த்துறதா நினச்சிக்கலாம். நன்றி நன்றி நன்றி. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நவு மழை பெஞ்சிருக்குங்க. கரெக்டாக நம்ம வர நேரம் பார்த்து மழை இல்லை. சூப்பரில், வேற மாதிரி வேற மாதிரி. தலைவா நன்றி தலைவா. கிளைமேட்டு வேறு லெவலுங்க. அங்கேருந்து ஊர்லேருந்து இங்கே வரைக்குமே பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லைங்க சுத்தமாக. கன்னியாகுமரி போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது அந்த திருநெல்வேலி அந்த ஏரியா மட்டும் லைட்டாக வெயில் அடிச்சு. அந்தளவுக்கு ரொம்ப இல்லை, லைட்டாக. அதுக்கப்புறம் வெயிலே இல்லை சுத்தமாக. பா, கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கை கொடுத்தா பரவாயில்ல. கை கொடுப்பாரு, நம்பிக்கையோட போவோம். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது தெரில, ஆனால் இங்கே எனக்கு இருட்டாக தெரியுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நேராக மேலே இருக்கார் சூரியன், அதான் மேகம் போட்டு மறைச்சிருச்சே. மைக்கு தாங்க மாற்றி ஆகணுங்க, மைக் கண்டிப்பாக மாற்றணும்னு நினைக்கிறேன். எப்படி நன்றி சொல்வேன் என்று தெரியல. ஃபுல்லாக பிளாக்காக இருக்கேன், வானம் மட்டும் ஒயிட்டாக இருக்குது. அந்த லைட்டு வந்து இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படியே நமக்கு. சூப்பராக இருக்குங்க. வா 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 வா.
இந்த மாதிரி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லைங்க. இவர்களே வானம் ஒயிட்டாக இருக்குது, ரோடு மட்டும் ஒயிட்டாக இருக்குது, சுற்றிலெல்லாம் பிளாக்காக இருக்குது. வேற மாதிரி இந்த பக்கம் பாருங்க, சுத்தமாக மழையே இல்லைங்க. எங்கேயுமே நிற்கவே இல்லைங்க. இது அங்கே பெங்களூரில் அந்த இடத்துல இந்த லைட்டை மழை வரவும் ரெயின் லேயர் எடுத்து மாட்டினேன், அப்போ தான் நின்னது. அதுக்கப்புறம் டிராஃபிக் இல்லை அங்கே அங்கே நின்றோம். அப்புறம் அங்கே போலீஸ்காரங்க மறிச்சாங்க, அவ்வளோதான். எங்கே ரெஸ்ட்டே எடுக்கலை, வந்துக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பில். வாவ், இங்கே ஏதோ ஏரி மாதிரி இருக்குது. ஏரியா ஆறான்னு தெரிலையா. வாவ், தமிழ்நாட்டை கடந்து வெளில வந்தவுடனே அப்படியே வரவேற்பு பயங்கரமாக இருக்குங்க.